நிறைய புலம்பல் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம முற்பிதாக்கள் அப்படிதான். யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. எந்த நேரமும் புலம்பல் தான். அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு தாகமா இருக்குது, எங்க கிட்ட தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. இதற்காகவா எங்களை இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்தீங்க? மோசே கிட்ட கேக்குறாங்க. இதுல நாங்க எகிப்திலேயே நாங்க நல்ல தண்ணீரை குடிச்சிருப்போமே, எகிப்திலேயே நாங்க நல்ல சாப்பாடை சாப்பிட்டுருப்போமே, இங்க எங்களை வனாந்திரத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்க வரீங்களா? உண்மையிலேயே கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய புலம்பல் பாட்டை பாடினாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா என்றைக்கு அந்த கண்மல்ல உடஞ்சு தண்ணி வெளில வந்துச்சோ, தேவ சமூகம் கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற சாட்சி அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. ஆமென். உன் அழகை எல்லாம் தாகம் தீர்க்கும் தண்ணீர் தடமாகும், உன் கண்ணீர் எல்லாம் தேவ சமூகத்தின் சாட்சியாய் மாறும். இன்றைக்கு கூட கர்த்தர் என்னோடு கூட இல்லை, நான் வறண்டு போய் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் உடைவது தேவ சித்தம். நீங்க உடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு உள்ளிருந்து புறப்படுகிற அழுகை அது ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற கண்ணீரும் அழுகைகளும் தேவ சமூகத்தின் சாட்சியாய் அது மாறும். ஆமென். கணக்கில் உள்ள கண்ணீர்னா இதுதான். என்ன பலன்? சாட்சி தான் பலன். இன்றைக்கு ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார், அதற்கு நீங்க உடையணும். எத்தனை பேர் உண்மையா வாஞ்சியா இருக்கீங்க? அப்பா என்ன உடையுங்கப்பா. ஹல்லேலூயா. உடைவது அவர் சித்தமா இருந்துச்சுன்னா நீங்க உடைக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டம் உடையறத பத்தி பரிசுத்த வேதாகமத்துல மூன்று இடங்களில போடப்பட்டதை நான் பார்த்தேன். மண்பாண்டத்தை ஆண்டவரே கட்டளை கொடுக்கிறாரு, அந்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ எந்தெந்த இன்ஸ்டன்சஸ்ல எல்லாம் ஆண்டவர் இதை சொல்றார் அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கும் பொழுது, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்துல ஆசாரியர்களுக்கு என்று கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது, நீ இப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ கொடுக்கும் பொழுது மூன்று இடங்களில அந்த மண்பாண்டத்தை உடைச்சிடணும்னு ஆண்டவர் சொல்றார். முதல் இடம் லேவி ராகமத்தின் புஸ்தகம் 7:28 பாவ நிவாரண பலி என்று ஒன்றை செலுத்தும்படியாய் கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் ஆசாரியர்கள் இடத்துல. பாவ நிவாரண பலி. இப்போ நான் பலியை குறித்து நான் பேச போகல, ஆனா அந்த பலி செலுத்தும் பொழுது மாம்சத்தை சமைப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? மாம்சத்தை சமைப்பார்கள். ஒன்று, மண்பாண்டத்துல நீங்க சமைச்சீங்கன்னா அந்த மண்பாண்டத்தை ஆண்டவர் சொல்றாரு உடை உடைச்சிடணும்ட்டு. ஒருவேளை நீங்க செப்பு பாத்திரத்துல நீங்க சமைப்பீங்கன்னா அதை நீங்க நல்ல விளக்கி நல்ல தண்ணீர் வச்சு நல்லா கழுவிடலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. ஃபார் ஃபியூச்சர் யூஸ், அடுத்தபடியான யூசேஜுக்கு ஆண்டவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன? அந்த மாம்சத்தை ஒருவேளை நீ மண்பாண்டத்துல சமைப்பேன்னா அந்த மண்பாண்டத்தை நீ கழுவி யூஸ் பண்ண கூடாது, அதற்கு பதிலாய் அது உடைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி. ஏன் அப்படின்னு நம்ம எப்பனா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த மாமிசத்தை சமைக்க சமைக்க என்ன பொருள் அந்த பாத்திரத்துல அந்த மண்பாண்டத்துல இருக்குதோ அந்த பொருளினால அந்த மண்பாண்டம் ஊறி போயிருக்கும். அந்த மண்பாண்டத்திற்குள்ள என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளினால அந்த மண்பாண்டம் ஊறி போயிருக்கும். நீங்க எவ்வளவு சபினா போட்டு கழுவினாலும் அது முழுமையாய் சுத்தமாகாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஜனங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நம்ம எல்லா வீட்லயும் மீன் குழம்புக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும். மீன் குழம்புக்குன்னு ஒரு சட்டி எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? எங்க வீட்டுல இருக்குப்பா. மண்பாண்டம், மண்ல செய்யப்பட்ட மீன் குழம்பு பாத்திரத்துல மீன் குழம்பு வச்சா உடைக்க சொல்றாருன்னா, நீ எவ்வளவு அதை தேய்ச்சி கழுவினாலும் அது
முற்றிலுமாய் சுத்தமாகாது, அதனால தூக்கி போட்டு ஓட. ஆமென். இன்றைக்கு பாவத்துல ஊறி போயிருக்கிற நம்மள ஆண்டவர் சுத்தமாக்கணும்னு நினைச்சாருனா என்னதான் பண்ணோம்? உடச்சாகணும். Unless and until you break down, you can never be completely clean. இன்றைக்கு தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் எனக்குள்ள இருக்கிற மாமிசம், சமைக்கப்பட்டதுன்னு மாமிசம், உன்னுடைய மாம்சீகமான பாவங்களினால ஊறி போன ஒரு பாத்திரமா நான் இருப்பேன்னா கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற விதம் எப்படி தெரியுமா? நம்மளை உடைப்பது தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உடைப்பது, நம்மளை பரிசுத்தமாக்க. ஹல்லேலூயா. அதுவும் சாதாரணமாக அல்ல, பரிபூர்ண பரிசுத்தம். ஆமென். தேர் இஸ் ஹோல்னஸ் இன் தி ஹோலினஸ். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு இடத்துல நான் வாசித்தேன், லேவி ராகமத்தில் 11 அதிகாரத்தில். நீங்கள் முற்றிலுமாய் வாசிக்க போனீங்கன்னா இன்னைக்கு அதை வச்சுட்டு நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த கதைக்கு வர வேண்டாம், விட்டுரலாம். ஆண்டவர் ஒரு சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது, ஒரு சில ஊரும் பிராணிகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட விலக்கப்பட்ட அனிமல்ல ஏதாவது ஒன்று செத்து போன ஒன்று மண் பாண்டத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா, 33 வசனத்துல அதை நீங்கள் வாசிக்கலாம். மண் பாண்டத்துல அது விழுந்துருச்சுன்னா வசனம் சொல்லுகிறது, உள்ளுக்குள்ள எவ்வளவு நல்ல பொருள் இருந்தாலும் செத்து போன ஒரு விஷயம் அந்த பானைக்குள்ள விழுந்ததுனால அது முற்றிலும் கெட்டு போகிறதுனால நீ உள்ள எவ்வளோ நல்ல விஷயத்தை வச்சிருந்தாலும் தூக்கி போட்டு ஒடன்றார். அது உடைத்து போடப்பட வேண்டும், உடைத்து போடப்பட வேண்டும். நம்ம வீட்டில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். மீன் குழம்புக்கே வருவோம்ப்பா, மீன் குழம்புக்கே வருவோம். மீன் குழம்பு நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு மண் செட்டில வச்சு ரெடியா வச்சிருக்கீங்க சாப்பிடுறதுக்கு. 12 இன்னைக்கு வச்சா மீன் குழம்பு, நாளைக்கு வச்சா தேன் குழம்பு. இன்னைக்கு வச்சா அது மீன் குழம்பு, நாளைக்கு வச்சா நாளைக்கே அதே மீன் குழம்பு, நாளைக்கு வச்சு சாப்பிட்டா அது எப்படி போல இருக்குமா? தேன் குழம்பு மாதிரி இருக்குமா? ஒரே ஒரு பல்லி அதுக்குள்ள விழுந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க? ஐயோ எவ்வளோ வெங்காயம், எல்லா விமென்க்கும் தெரியும் எவ்வளோ வெங்காயம், எவ்வளோ தக்காளி, எவ்வளோ மிளகா பொடி போட்டு செஞ்சனே, அவ்வளவோ வீணா போச்சே. அப்போ அசுத்தமான ஒரு விஷயம் நம்ம நல்லா இருக்கிற நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற நன்மைகள் எல்லாமே என்னவா மாறுகிறது? அசுத்தமாய் மாறுகிறது. இன்றைக்கு அப்படித்தான் வெளியிலிருந்து நிறைய காரியங்களை நம்மளை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. We have been influenced. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் உள்ளே விடும் பொழுது, ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மைகளும் அசுத்தமாய் மாறும். அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன தான் பண்ணணும்? உடைத்து போடப்பட வேண்டும். நீ உடைவது அவர் சித்தம், நிறைவேறட்டும் நீங்கள் உடைவது அவர் சித்தமா இருக்கிறது. ஆண்டவர் உடைச்சு போடணும்னா உடைச்சு போட்டுருணும். ஆமென். 3வது ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், லேவி ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல, இஸ்ரவேலில் இருக்கிற ஆண் மக்களுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, பிரமியம் உள்ளவன் அவன் தீட்டா இருப்பான், அந்த தீட்டுள்ளவன் தொடுகின்ற எல்லா சாமான்களும் அது தீட்டாய் மாறும். அது ஒருவேளை துணியா இருந்துச்சுன்னா அதை தோய்க்கணும், அது ஒருவேளை மண் பாண்டமா இருந்துச்சுன்னா, 12வது வசனத்துல அது சொல்லுகிறது, அது மண் பாண்டமாய் அவன் தொடுவது மண் பாண்டமாய் இருந்துச்சுன்னா அந்த மண் பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். இந்த பிரமியம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது இங்கிலீஷ் பைபிள்ல ரன்னிங் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க, எனி தேவையில்லாத தீட்டான எக்ஸ்கிரீஷன்ஸ் ஃப்ரம் த பாடி. நமக்குள்ள இருந்து இன்ஃபெக்ஷனா இருந்து அந்த சீழும் தண்ணீரும் வடிகிறது பார்த்தீங்களா? அப்படி நமக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் நம்மளை என்ன பண்ணோம்? தீட்டுப்படுத்தும். அப்படி நம்ம உள்ளுக்குள்ளிருந்து நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிற, நான் ரெண்டாவது சொன்னது வெளியிலிருந்து வருகிற இன்ஃப்ளூயன்ஸ்னால் நம்ம தீட்டுப்படுகிறது. 3வது நம்ம சொல்லுகிறது, உள்ளுக்குள்ளிருந்து தீட்டுப்படுகிறது. எப்படிங்க உள்ளுக்குள்ளிருந்து தீட்டுப்பட முடியும்? அதுக்கு தான் ஜீசஸ் அழகா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை யாரை வாசிப்பீங்களா அந்த வசனங்களை?
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:18-19 வசனங்களை 15:18-19 வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து புறப்பட்டு வரும்? இருதயத்திலிருந்து. இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற இந்த தீட்டான காரியங்கள் நம்மளை தீட்டுப்படுத்தும் போது நம் மண்பாண்டத்தை என்னதான் பண்ணணும்? ஆண்டவர் உடைத்து போடப்பட வேண்டும். உடைத்து போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உடைப்பது நல்லதுதானே? கர்த்தர் உடைப்பது நல்லதுதானே? நீ உடைவது அவர் சித்தம், நிறைவேறட்டும் அது நிச்சம். அவருக்கு ஏற்ற பாத்திரமா, அவருக்கு பிரியமான பாத்திரமா மீண்டுமா நம்ம உருவாகணும்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற கர்த்தருக்கு பிரியம் இல்லாத கர்த்தருக்கு தீட்டா இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் தைரியமா அன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொன்னேன், நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, சித்தம் நிறைவேற்ற நான் அழுவது உம் சித்தம் என்றால் அழுகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற்ற. இப்படி ஆண்டவர் வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் உடைச்சத நான் பார்த்தேன். அதுல ரொம்ப நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியற ஒரு கேரக்டர் யாருன்னா தாவீது. பத்சேபா இடத்துல அவர் தீட்டுப்பட்ட பொழுது கர்த்தர் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். அவரை நொறுக்கினது உண்மை. எங்கிருந்து தெரியுமா கண்டுகொள்றோம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 51 நீங்க திரும்பி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல அவர் சொல்றாரு, சங்கீதம் 51 தாவீது சொல்றாரு, நீர் நொறுக்கின எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, 8 அப்ப ஆண்டவர் நொறுக்குனாரா? நொறுக்குனாரா? உடைச்சாரா? உடைச்சாரு. உடைச்சதுனாலதான் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது அவர் ரியலைஸ் பண்றான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உடையறீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்வை தருகிறார் என்ற அர்த்தம். நீங்க செய்யறது தப்பு அப்படிங்கிற உணர்வுள்ள ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார் என்ற அர்த்தம். என்னுடைய பேர் வந்து சாரா டேவிட் அண்ணன் வந்து இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க வந்து இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A-Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இது வந்து 3 படிக்கக்கூடிய இந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ்வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் வந்து கடவுளுடைய சார்பில் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இதை அவங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.